கற்பக விருட்ச மரத்துக்கு வந்திருக்கோம். இந்த மரம் 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்த மரம் பாருங்க. இதை பார்த்தாலே மர லுக்கில் இல்லை, எல்லாமே அப்படியே பாறை மாதிரி இறுகி போய் ஒரு ஆள் உள்ளே நின்னாவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரம். இந்த மாதிரி ஒரு பெரிய மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய மரம் பார்க்க மரம் மாதிரியே இல்லை, ஒரு பாறையில் ஏறி உட்கார்ந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இந்த மரத்தில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கனாவே போதும், உங்களுக்கு என்ன ஆரோக்கிய தேவை ஏற்படுதோ அத்தனை ஆரோக்கிய தேவையும் உங்களுக்கு கிடச்சி போயிடும். உங்களுக்கு என்ன ஆரோக்கிய தேவையோ எந்த இடத்துல நினச்சி இந்த இடத்துல உட்காந்து மைண்ட் பண்ணி அந்த இடத்துல போய் உங்களுடைய ஆரோக்கிய தேவை என்னன்றதை உணர்ந்து இந்த இடத்துல அமைதியாக அந்த மரத்தோடு சேர்ந்து பேசி அமைதியாக உட்காந்திங்கனா போதும், நீங்கள் ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கற்ப விருட்ச மரம். இந்த கற்ப விருட்ச மரத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் இந்த மரத்தை பார்க்க முடியும். அவ்வளவு அற்புதமான மரத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே பாருங்கள், மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒன்றா வந்து உட்காந்துருக்கோம் பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த மரத்தில் உட்காந்து எங்களுக்கு என்ன ஆரோக்கிய தேவையோ அதை கேட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைச்சிட்டே இருக்குது. நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட அற்புதமான மரத்தை நீங்கள் வர முடியாதுனாலும் இந்த காணொளி வழியாக நீங்கள் இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ். அதனால் அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.